தமிழகத்தை கலக்கக்கூடிய மகத்தான தலைவர் கடலப்பட்டு மாநகரம் கண்டெடுத்த கதாநாயகன் அவர்கள் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று அந்த திருமா வந்து கொண்டிருக்கிறார். பெருமட்ட மாநகரத்துடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் கதாநாயகனாக விளங்கி வருகிற பெருமட்டம் செல்வி ஆனந்த் அவர்கள், இந்த போராட்டத்துடைய தலைவராக விளங்கி வருகிற அருமை சகோதரி செல்வி தங்க ஆனந்தன் அவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து காலை சின்னத்திற்கு வாக்கு செய்திருக்கு இது உங்க முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்பு அக்கா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை அக்கா செல்வி தங்க ஆனந்தன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்தின் தொண்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வாக்களியுங்கள், பாடச் சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள். பெருமா வளவளவர்களுக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்து வாய்ப்பளித்து வாழ்வு கொடுத்து அழகு பார்த்தீங்க. ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா? ரொம்ப நன்றி. என்ன எல்லாம் நன்றி. பேரூராட்சி மன்ற தலைவர் அந்த சிறிய அங்கியார் அவர்களுக்கும் நம்முடைய வார்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. சாப்பிட்டுட்டு நம்ம பாயிண்டா சாப்பிட்டு போற மாதிரி. சரி சரி சரி, முன்னாடி எப்படி போங்க, வலிச்ச முன்னாடி கூப்பிடல. ரொம்ப நன்றி. என்ன பாசத்திற்குரிய வரவேற்பு, அன்பிற்குரிய வரவேற்பு. திருமட்டம்னா பாசம் இல்ல. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடத்திலே உரிமையோடு ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எழுத்து தமிழர்கள். திருமா எத்தனையோ அரசியல் கட்சிகள் இரவு நேரங்களில் உங்களிடத்தில் வந்து பல கதைகளை சொல்லுவார்கள், பல வசனங்களை பாடுவார்கள். இன்னும் வாக்களி எங்கள் அருமை தாய்மார்களே, திருமுட்டத்தில் பெருமா, அண்ணன் பெருமா, எழுதி தமிழர் பெருமா, திருமுட்டத்தில் பெருமா, அன்பு தலைவர் திருமா, வேங்கையின் மைந்தர், வேளாண் துறை அமைச்சர் மாதவிகண்ணன் எம்ஆர்கே பத்தி திருமா உள்ளது,
ஆதரவை பெற்று அலைகடல் இது உங்களை தேடி வந்திருக்கிறது. தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவை பெற்று தலைவர் இளம் தலைவர் ராகுலை அடையாளப்படுத்தி தொடர்ந்து உயர்த்தி பிடிக்கிற தலைவர், பாராளுமன்றத்தில் பழுதின்றி ஒலிக்கிற தமிழ் குரல், ஐந்தாண்டு காலம் பாராளுமன்றத்திலே தமிழில் ஒலிக்கிற தமிழர்களுக்காக ஒலிக்கிற குரல், எழுச்சி தமிழ் என்ற திருமாவளியர் குரல் நடுவிருக்கிறார். அவர்தான் ஆமா அண்ணாண்ணன் தஞ்சானந்தன். அதுக்கு பக்கத்துல நம்முடைய கழகத்தில் ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் பேரிலக்கத்தில் ஆதரவு பெற்ற சின்னம், இடதுசாரி கட்சிகளின் சின்னம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், இஸ்லாமியர்களின் சின்னம், கிறிஸ்தவர்களின் சின்னம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம், கமல்ஹாசனின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், நமது சின்னம், இந்தியா கூட்டணியின் சின்னம், மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். தோழர்களே, ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களே, நகர செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, நகர அவைத்தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே, நகர பொருளாளர் பார்த்திபன் அவர்களே, துணை செயலாளர் பன்னீர்செல்வம், முத்துராமலிங்கம், வாசு ராஜேந்திரன், தங்க கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பேரூர் மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன், துணை தலைவர் முத்தமிழ் அரசு பார்த்திபன் ஆகிய தோழர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்களே, மதிமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அருள்மணி அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த தோழர் பத்துசாமி அவர்களே, ஏ கே சுப்பிரமணியன் அவர்களே, நகர செயலாளர் சுத்தமுத்து அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சார்ந்த வெங்கடகிரி வைத்தியநாத சுவாமி, வீரப்பன், தீவு ராஜேந்திரன், ஏ கே குணசேகரன், பாஸ்கரன், வீராசாமி, ஹரிகிருஷ்ணன், புகழேற்றி, வேல்முருகன், ஜான், பாதுஷா, பன்னீர் செல்வம், ஜெய செல்வம், ஏசுராஜ், என் மூர்த்தி, சித்ரா மதன்ராஜ், செல்வகணபதி, கார்த்தி, சதீஷ், ராஜேந்திரன் ஆகிய காங்கிரஸ் இயக்கத்தைச் சார்ந்த தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் ரவி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல், நகர செயலாளர் குப்புசாமி, தானுவேல், ரத்னராஜா, குலப்பிரபு, தாசன், பிரசாத், வினோத், சந்தானகிருஷ்ணன், லட்சுமணன் ஆகிய தோழர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் வெற்றிவேந்தன், செல்லப்பன், வாக்கா செல்லப்பன், சூட்டா விடுதலை செய்தியன், முல்லை வளவன், ஆனந்தமணி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை, கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் செல்லாளர் சேர்மன் அவர்களே, மற்றும் இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளே, கிளைக்கழக பொறுப்பாளர்களே, வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் வீரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வழக்கமான தேர்தல் அல்ல. கடந்த காலங்களில் நாம் சந்தித்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த தேர்தல்
ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒன்று சேர்ந்து பிஜேபி சங்க பரிவாரங்களை எதிர்த்து நடத்துகிற ஒரு தர்ம யுத்தம் இது. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான தேர்தல் அல்ல, அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையிலான ஒரு தேர்தல் அல்ல. நன்றாக நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒருபுறம் இருக்கிறார்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் போன்ற சங்க பரிவார கும்பல் இன்னொரு பக்கம். இந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையே நடக்கிற யுத்தத்தில் நாம் எல்லோரும் மக்கள் பக்கம் இருக்கிறோம். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து மக்கள் பக்கம் இருக்கிறோம். ஏன் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே தன்னுடைய களத்தை சுருக்கிக் கொள்ளலாம். அதிமுகவை எதிராக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிரியாக முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எடுத்த பெரும் முயற்சியின் விளைவாக காங்கிரஸ் பெரிய கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கலந்து கொடுத்து அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளாக விளங்குகிற அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் இணைத்து ஒரு வீரத்தை அமைத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்மையில 2 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் காந்தி அவர்கள் மனம் நெகிழ ஒன்றை பதிவு செய்தார். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்வீட் இனிப்பு கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த இனிப்பு எதற்காக என்றால் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி எப்படி வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பதற்கான இனிப்பு. அத்துடன் அவர் பேசும்போது சொன்னால், நான் இத்தனை ஆண்டுகளில் யாரையும் என் அண்ணன் என்று குறிப்பிட்டதில்லை, மு க ஸ்டாலின் அவர்களை என் அண்ணன் என்று அழைக்கிறேன் என்று மனம் நெகிழ குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கிற உறவு மிகுந்த பிணைப்பை கொண்டதாக இருக்கிறது. என்ன காரணம்? அவர்களே, இந்த இடம்தான் முக்கியமானது. தமிழ்நாட்டு தேர்தல் அதிமுக எதிரி, எடப்பாடி பழனிசாமி எதிரி என்று தன் களத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை, அகில இந்த அளவிலே விரிவுபடுத்தியிருக்கிறார். இந்தியா கூட்டணி உருவாவதற்கான முதல் புள்ளியை இணைத்தவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 28 கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி என்கிற இனத்தை கொடுத்திருப்பதற்கு அண்ணன் தான் காரணம். ஏன் அவர் தேர்தலில் அகில இந்திய அளவிலே பார்க்கிறார்? ஒரே காரணம்தான், மோடி ஆட்சி தொடரக்கூடாது. 10 ஆண்டுகால ஆட்சியின் அவலம் போல், வேலைவாய்ப்பின்மையால் நாம் படும் இன்னல்கள் போலும், விலைவாசி உயர்வால் நாம் சந்திக்கும் துன்பங்கள் போலும், சாதி மத வெறியை தூண்டிவிட்டு மக்களுக்கிடையிலே மோதலை வளர்த்த பாஜக அரசு இதை தொடரக்கூடாது. ஜிஎஸ்டி அனுமதிப்பால் பாதிக்கப்படாதவர்களே இல்லை. 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று பணமதிப்பு இழப்பை செய்ததனால் ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்சம் நிஜமல்ல. உலக அரங்கில் ரூபாய் நோட்டின் மதிப்பு அகல பாதாளத்திற்கு சரிந்து கிடக்கிறது. 1 அமெரிக்கன் டாலர் இன்றைக்கு 85 இந்திய ரூபாய்க்கு சமம். அவருக்கு அவர் 1 ரூபாய் நோட்டு, நம்ம 1 ரூபாய் நோட்டு சமம் இல்லை. அவருடைய நோட்டுக்கு அவ்வளவு 1 ரூபாய், 1 டாலர் ரூபாங்கிறோம். அவன் நாட்டில் அது 1 ரூபாய், அந்த ரூபாயோடு நம்ம நாட்டு 1 ரூபாயை கொடுத்தா தூங்கிடுவோம். 100 ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு 83 ரூபாய் என்று ஆகியிருக்கிறது. 83, 85 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூபாயின் மதிப்பு குறைந்து போய்விட்டது. இதற்கு யார் காரணம்? மோடியின் தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம். இந்த 10 ஆண்டுகளில் இங்கெல்லாம் சாதித்தேன் என்று ஒரே ஒரு இடத்திலாவது மோடியால் பட்டியலிட முடிகிறதா? நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பட்டியலிடுகிறார்.
கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, 1,16,00,000 பேருக்கு மாதம் 1,000 ரூபாய், ஒரு மாசத்திலேயே 1,100 கோடிக்கு 1,001 கோடிக்கு மேல் செலவாகும். 12 மாதத்துக்கு 12,000 கோடி, 12,100 கோடி. இவ்வளவு ரூபாய் மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வழங்குகிறவர் முதல்வர் தளபதி ஸ்டாலின். அதற்கடுத்து காலை சுற்றுலா திட்டம், இந்தியா பிற மாநிலங்கள் எல்லாம் இதை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான அரசு திமுக அரசு. அதனால்தான் அண்ணன் திராவிட மாடல் அரசு என்று அடிக்கடி சொல்லுகிறான். இந்த அரசை பார்த்துதான் மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை அறிவித்து பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்யலாம். இந்தியாவிலே ஒரு எந்த மாநிலத்திலும் இந்த அறிவிப்பு செய்யவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. பெண்கள் இப்போது பேருந்து ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. விடியல் பயணம் இப்படி பட்டியலிட முடியுமா? நரேந்திர மோடியா இதை செய்வேன் அதை செய்வேன், இங்கே வந்து திமுகவை விமர்சிக்கிறார், அது குடும்ப கட்சி என்கிறார், இது குடும்ப ஆட்சி என்கிறார், இட்லி பிடிக்கும் என்கிறார், தமிழ் பிடிக்கும் என்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவா? மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவா? எதையும் சாதிக்காத மோடி 10 ஆண்டு காலத்தில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி வட இந்திய மக்களை மாய்மார அரசியலை வீழ்த்தி ஏழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கும்பல் தான் பிஜேபி சன்பரிவார் கும்பல். இவர்கள் ஆட்சி தொடரக்கூடாது. அவருடைய நண்பர்கள் அதானியும் அம்பானியும் தான் உலக பணக்காரர்களாக முதல் 10 இடங்களிலும் வந்திருக்கிறார்கள். நாடு வளர்ச்சிகள் இல்லை. எனவேதான் தமிழ்நாட்டோடு நின்றுவிடலாம் என்று கருதாமல் அகில இந்திய பார்வை கொண்டு ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. முற்போக்கான சிந்தனை உள்ள ஒரு இளைஞர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கால்களாலேயே இந்தியாவை அளந்தவர் யாரு? ராகுல் காந்தி. மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் தனது இரு கால்களாலும் இந்த தேசத்தை குறுக்கும் நெடுக்கும் அளந்தவர், கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தவர். அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நடைபயணம் இதுவரையில் யாரும் செய்ததில்லை. மக்கள் சீனம் மாவோவுக்கு பிறகு இந்த வரலாற்று சாதனையை படைத்திருப்பவர் ராகுல் காந்தி. இதுல என்ன சிறப்பு என்றால், இந்த பயணத்தை தொடங்கி வைத்தவரே தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இது கூடுதல் சிறப்பு என்னவென்றால், இந்த பயணத்தை முடித்து வைத்தவரும் மும்பையிலே அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டார்கள். வடதுருவம் தென்துருவம் என்பதைப் போல ராகுல் காந்தியும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் சேர்ந்து வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும். என்ன வியூகம்? பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். ஏன்? நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அம்பேத்கர் சொன்னார். நம்முடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு உறுதிமொழி ஏற்க சொல்லியிருக்கிறார். அவர் எழுதிய திமுக தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களின் கட்டளையை ஏற்று அண்ணன் தங்க ஆனந்தன் சொல்லுகிறார், நாங்கள் உறுதிமொழி ஏற்றுத்தான் ஏற்றுவிட்டுத்தான் ஓட்டு சேகரிக்க வந்தோம் என்று. தோழர்களே, அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து. அரசமைப்பு சட்டம் இருந்தாலும் ஜனநாயகம் இருக்கும், அரசமைப்பு சட்டம் இருந்தாலும் சமூக நீதி இருக்கும். மோடி மீண்டும் பிரதமரானால் தாய்மார்களே கவனமாக காதில் வாங்குங்கள், மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது, மோடி மீண்டும் பிரதமரானால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, மோடி மீண்டும் பிரதமரானால் இடஒதுக்கீடு இருக்காது, மோடி மீண்டும் பிரதமரானால் அரசமைப்பு சட்டமே இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, மாநில அரசுகள் இருக்காது, திமுக அரசே கலைப்பார்கள், கலைத்தால் மகளிர் உரிமை தொகை இருக்காது.
என்னென்ன கேடுகள் நம்மை சூழும் என்பதற்கு இதுவெல்லாம் கற்பனை அல்ல. நான் சொன்னால் கற்பனை. கட்சி சாராத ஜனநாயக சக்திகள் இதைத்தான் ஒழுங்கி உரத்து நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டுமானால் அண்ணன் தலைமுறை அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். 40-க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றால்தான், தலைவரின் கரங்கள் வலுப்பெற்றால்தான் ராகுல் காந்தியின் கரமும் வலுப்பெறும். இவர்கள் 2 பேரும் வலுப்பெற்றால்தான் மோடி ஆட்சியை தூக்கி எறிய முடியும். 40-க்கு 40 நானே நிற்கிறேன் என்றார் அண்ணன் தளபதி அவர்கள். அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அவர்தான் திருமாவளவன் என்கிற MK ஸ்டாலின் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர். எனவே என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்கவில்லை. அண்ணனை வெற்றி பெற செய்யுங்கள், தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், 40 தொகுதிகளில் வெற்றி பெற செய்யுங்கள், ராகுல் காந்தியின் தரத்தை வலுப்படுத்துங்கள், மோடி ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என்று கேட்டு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடுவேன். நன்றி, வணக்கம். அண்ணன் வைகோவுடைய சின்னம், கம்யூனிஸ்டுடைய சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், கமலஹாசனுடைய சின்னம், எளிய மக்களின் சின்னம், முதல் தலைவரின் சின்னம், பெண்களுடைய சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, 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 நன்றி. எல்லாருடைய சாட்சி அதனை எல்லாம் தொந்தரவு பண்ணுங்க. ஆனந்தமணி ஓம்பு கொடுத்து போ. ஆனந்தமணி தயவு செய்து வெளியூர்ல இருந்து இருக்கிற தொடர்பு தமிழ் வாழ்ந்து வந்திருக்காங்க.